விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் காலையில் பெய்த மழையால் விவசாயிகள் கொண்டு வந்த 10,000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இப்போ மழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகள் என்ன சொல்றாங்க, ஏன் இது பாதுகாப்பாக வைக்கக்கூடிய போதுமான இடம் இல்லையா? காயத்ரி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அது சுற்றுவட்டப் பகுதியான கம்மாபுரம், கருவேப்பிலைக்குறிச்சி, வேப்பூர், நல்லூர் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சம்பா சாகுபடி என்பது செய்யப்பட்டது. தற்போது 100-க்கும் மேற்பட்ட அந்த கிராமங்களில் சம்பா சாகுபடி தற்போது அறுவடை பணி துவங்கி வியாபாரிகளிடம் விற்பனை செய்யப்பட்டால் அவர்கள் அடிமட்ட விலைக்கு இந்த நெல்லை கொள்முதல் செய்வதால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்வதற்காக விருதாச்சலம் விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் தங்கள் விளைவித்த அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தனர். கடந்த 4 நாட்களாக விடுமுறை என்பதால், அதாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாட்கள் விடுமுறை என்பதால் அந்த விவசாயிகள் கொண்டு வர நெல்லை அதிகம் கொள்முதல் செய்யாத காரணத்தாலே திறந்த வெளியிலேயே அந்த 4 நாட்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வங்கக்கடல் உருவாகியுள்ள இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையிலிருந்து லேசான சாரல் மழை என்பது செய்தது. விருதாச்சலம் அதன் சுற்றுவட்டத்தில் பெய்த மழையால் தற்போது திறந்த வழியில் வைக்கப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திறந்த வழியில் வைக்கப்பட்ட சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட விவசாயி கொண்டு வந்த நெல் மூட்டைகள் என்பது காலையிலிருந்து நனைந்து முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. ஏற்கனவே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வியாபாரிகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வந்துட்டு அந்த குடோனில் வைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த வியாபாரிகள் எடுத்துச் செல்லாதாலேயே விவசாயிகள் கொண்டு வந்த அந்த நெல் மூட்டையில திறந்த வழியில் வைத்த காரணத்தினாலே மழையில் நடந்திருக்கிறது. உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனால் இதுவரை விவசாயிகள் கொண்டு வந்ததற்கான அந்த திறந்த வெளி வைக்கப்பதற்கான எந்தவித ஆதாரமும் அவர்கள் வெளியிடவில்லை. தற்போது நடந்த நெல் மூட்டையினால் ஈரப்பதம் அதிக அளவில் இருக்கும், ஏதாவது குறைந்த விலைக்கு செல்லக்கூடிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் அவர்களுக்கு தேவையான அந்த தார் பைகளை வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், அதிகாரிகள் தனியார் வியாபாரிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எடுக்கப்பட்ட அந்த நெல்லை வெளியே கொண்டு செல்லாமல் அவர்களை பாதுகாப்பாக வைக்கப்பட்டதன் காரணமாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல் என்பது தற்போது ஃபைல் நடந்திருக்கிறது. உடனடியாக தனியார் வியாபாரிகள் கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை லாரிகள் மூலம் வெளியே ஏற்றுச் செல்லிவிட்டு விவசாயிகள் கொண்டு வந்த அந்த அறுவடைக்கு கொண்டு வந்த நெல்லை பாப்பான இடத்திற்கு வைக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை இருந்திருக்கிறது. இது வருடந்தோறும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதனை கருத்தில் கொண்டு கூடுதலாக கட்டிடங்களை கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை இருந்திருக்கிறது. காயத்ரி, நன்றி பிரேம் விவரங்களை வழங்கியமைக்காக. ஒடிசாவில் காவல்துறை உதவி ஆய்வாளரால் சுட்டுக் கொல்ல